ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு, நல்லா இருக்கேன். நம்ம வந்து ஒரு போன வாரம் ஒரு துறையை பத்தி பேசணும், போக்குவரத்து துறை. அந்த துறை எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதோ, அந்த துறையில என்ன மாதிரியான ஊழல்கள் நடக்குது, தொடர்ந்து அந்த துறையை வந்து ஒரு நஷ்டத்துல இயங்கக்கூடிய ஒரு துறையா வச்சிருக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப விரிவா சொல்லியிருந்தீங்க. நம்ம நேயர்களும் அதை வந்து நிறைய கேட்டு அதற்கான பல கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அந்த துறைய இதற்கு முன்னாடி பார்த்த அதே அமைச்சர் தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இன்னொரு துறை. இந்த துறையும் இது வந்து அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கும் பயங்கரமான கொடுமையை இழைக்கக்கூடிய இன்னைக்கு மக்கள் வந்து பவர் இல்லாம கரண்ட் இல்லாம வீட்டுல கஷ்டப்படக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மின்சாரத்துறையை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேச போறோம். இந்த துறையிலையும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல அதிகமா கடன் வாங்கி இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னா இந்த மின்சாரத்துறை. அதே மாதிரி அதிகமா ஊழல் நடக்கக்கூடிய ஒரு துறையும் கூட இந்த மின்சாரத்துறையா தான் இருக்கு. அதனாலதான் அதுக்கு சரியான ஒரு அமைச்சரையும் போட்டிருக்காங்க. இந்த துறையை பத்தி இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு நீங்க சொல்லணும். போன முறை வந்து போக்குவரத்து துறை பத்தி நம்ம பேசணும் தாமோ, பட் அதுல வந்து அந்த பேச்சோட தொடக்கத்துல நான் ஒரு விஷயத்த உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அதாவது அந்த துறையோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, 1947 2022 வரைக்கும் கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மாநிலத்திலையும் இணைப்பு அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு 24 மணி நேரமும் போக்குவரத்துல நம்ம ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டம் அல்லது இன்னொரு மாநிலம் அது மாதிரி ஒரு இணைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. கட்டமைப்பு வந்து மிக தெளிவான முறையில இருக்கு. இவ்வளவு அக்கிரமம் அநியாயம் அந்த துறையில நடந்தாலுமே இன்னமும் வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த துறை குறித்து பேச தொடங்கும் போதே அந்த துறையை பாராட்டிட்டு தொடங்கினேன். ஆனா இந்த மின்சாரத்துறையை பத்தி பேச தொடங்கும் போது, இப்ப நீங்க அறிமுகப்படுத்தும் போது எனக்கு இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு கோபமா இருக்குது. நமக்கு வந்து தாகம் தவிக்குதுன்னு வைங்க, தண்ணி ஊத்துறோம், கொஞ்சம் தண்ணி கேட்கிறோம், தண்ணி கொடுக்குறாங்க. அப்படி தண்ணி கொடுக்கும் போதே அதுல வந்து உப்பை கலந்து கொடுத்தா அந்த மனிதனுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு அண்ணாமலை வந்து ஒரு அந்த பத்திரிகையாளர் பேட்டியில ஒரு வார்த்தை சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போதுமே அதிமுக வந்து விமர்சனம் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மேல அவர் மேல ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டை பொது தளங்கள்ல நடுநிலைமையா இருக்கிறவங்க தொடர்ந்து எழுதுறத பார்த்திருக்கிறேன். ஆனா அண்ணாமலை இன்னைக்கு தெளிவா இந்த மின்சாரத்துறையை பத்தி பேசும்போது 2006 இருந்த திமுக அரசு இந்த மின்சாரத்துல எப்படியெல்லாம் ஊழல் பண்ண முடியும், எப்படியெல்லாம் திருட முடியும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு வைத்தது முன்னாள் முதல்வர் மறைந்த மு கருணாநிதி அவர்கள். அதிலேருந்து 2006 ஒரு வெள்ளை அறிக்கை 2022 வரைக்கும் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா யோசிச்சு பார்த்தேன். முன்னாடி வந்து நத்தம் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் அதிமுகல இருந்தாரு. அதுக்கப்புறம் முன்னாடி இந்த கண்ணப்பன் இன்னைக்கு திமுகல இருந்த ஒரு அவரு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தங்கமணி அவர் இருந்தாரு. இப்ப வந்து செந்தில் பாலாஜி இருக்கிறாங்க. நீங்க வந்து இந்த அமைச்சர்கள் அமைச்சகம் இந்த மின்துறை இதை பூரா கால்குலேட் பண்ணி தொடக்கத்திலேருந்து இந்த வரைக்கும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இவங்க செய்த விவரங்களை நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பத்திரிகைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க வார இதழ்களோ மாத இதழ்களோ படிக்கிறவங்க வந்து இத பத்தி தெரியாதவங்களே இருக்காது, அவ்வளவு ஊழல். நீங்க பல அமைச்சர்கள் பேரை வந்து சொன்னீங்க, ஆனா இந்த மின்சாரத்துறையின் தந்தையாக இருந்து இதை துவக்கி வைத்த ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய பேரை வந்து மறந்துட்டீங்க. இல்ல இல்ல, கரெக்ட். அது ஆற்காடு வீராசாமின்னு சொன்னோடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது, அதை இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புறேன். என்னுடைய நண்பருடைய அண்ணன் வந்து மின்சாரத்துறையில இருக்கிறவர், அதாவது அவர் ஒரு சீனியர் போஸ்ட்ல இருக்கிறவர். அப்புறம் ஒரு தகவல் சொன்னாரு, இது வெளியில எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனா அவர் துறை சார்ந்த பணியில இருக்கிறதுனால அவர் சொன்னது உண்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புனேன். நீங்க ஆற்காடு வீராசாமி தொடக்க காலத்துல வெரி பிகினிங் ஸ்டேஜ்ல என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவரு எப்படி மு கருணாநிதி அவர்களோட இணைந்தாரு அப்படிங்கிற கதையெல்லாம் கேட்டீங்கன்னா அது ஒரு அருவறுப்பு நிறைந்த சமாச்சாரம். நம்ம அதுக்குள்ள போக தேவையில்லை. ஆனா அவரும் காலப்போக்குல வந்து அமைச்சர் ஆகுறதுங்கிறது நம்மளுடைய நாட்டினுடைய ஜனநாயகத்துடைய ஒரு சிறப்பு அம்சம். அவர் என்னென்ன மாதிரி தொழில் பார்த்திருப்பாருங்கிறது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இதை கேட்கறவங்களுக்கே புரியும். அந்த வேலைதான் கருணாநிதிக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதனுடைய அடிப்படையில தான் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாரு. அவர் கையில தான் இந்த மின்சாரத்துறையை கொடுத்தாங்க. எப்படி லஞ்ச ஊழல் வழக்குல சிக்கி இருக்கக்கூடிய ஒருவர் இன்னைக்கு வந்து சட்டத்துறை அமைச்சரா இருக்கிறாரோ அதே மாதிரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா
மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு வீரசாமி வந்து மின்சாரத்துறையில இருக்கும்போது வந்து வசூல் பண்ற வேலை தான் அவருக்கு முக்கியமா இருந்தது. அவருக்கு வசூல் பண்ணி கொடுக்கறதும் பிளஸ் தலைவரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த வேலைகளை பாக்குறதுக்கு உண்டான வேலையைத்தான் அவர் அதிகமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவருடைய பையனும் வந்து எம்பி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரு மருத்துவரா இருப்பார் போல தெரியும். அவர் அதெல்லாம் நீங்க உள்ள தோண்ட தோண்ட உள்ள பின்னாடி பின்னாடி போனீங்க அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய சமூக நீதி, சம உரிமை, பெரியார் மாடல், இந்த அயோக்கியத்தனத்தினுடைய முதுகெலும்பு பூரா எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியும். நீங்க நிறைய தோண்டி தோண்டி பல உண்மைகளை வந்து சொல்றீங்க. ஆற்காடு வீராசாமி வந்து வசூல்ல வந்து கரெக்டா இருப்பாரு, தலைவரை வந்து எப்படி சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சவரு, கலெக்ஷனை வந்து கரெக்டா கொடுப்பாரு அப்படின்னுங்க. சோ அந்த மாதிரி திறமை இருக்கிறவங்களை மட்டும்தான் இந்த மின்சாரத்துறை அமைச்சரா போடுவாங்களா? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் கூட அந்த மாதிரி பல திறமைகள் வாய்ந்தவர் அப்படின்றத சொல்றாங்க, அதுக்காக கேட்க. இல்ல, இப்ப இவரு மின்சாரத்துறையில இருக்கக்கூடிய இந்த அமைச்சரா இருக்கட்டும் அல்லது வந்து மற்ற துறைகள்ல வந்து சீனியர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் யாருக்குமே முக்கியமான போர்ட்போலியோ கொடுக்காதது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் சொன்னாரு, இந்த ஆட்சி, இந்த கோமாளி ஆட்சி வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது ஐ பெரியசாமி அப்படிங்கிற அமைச்சர் வந்து, நான் வந்து பதவி ஏற்பாட்டுக்கு பதவியே நான் எடுத்துக்க விரும்பல, எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் கிளம்புறதா வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஓடுனுச்சு. அவரை சமாதானப்படுத்திதான் அமைச்சராக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, முக்கியமான போர்ட்டோலியோ பூரா இவங்களுக்கு கொடுத்த பிறகு எங்களுக்கு என்ன ஏதோ ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்லி நாங்க எதுக்கு இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்த இந்த மாதிரி எல்லாம் நிறைய உள்ள நீங்க உள்ள போக போக வந்து பாத்தீங்கன்னா அது பொது வெளியில பேச முடியாத சமாச்சாரங்கள் நிறைய இருக்குது. அதை யாருமே கண்டுக்கிறது இல்லை. காரணம் அதுக்கு பின்னாடி போனா நீங்க எப்படி மின்சாரத்துறையில இவரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி உண்டான சமாச்சாரங்கள் ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப நான் அந்த ஆற்காடு வீரசாமி காலத்துல நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம வேற பக்கம் போயிட்டோம். இப்ப அதை பத்தி சொல்றேன் பாருங்களேன். அப்ப வந்து ஆன்லைன் பேமெண்ட் தமிழ்நாட்டுல இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த ஆன்லைன் பேமெண்ட் உள்ள வர்றதுக்காக குறிப்பா வந்து இந்த கூட்டுறவு ரேஷன் கடையில வந்து இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு பயன்படுத்துறதுக்கு நம்ம ஈஸியா பயன்படுத்துறோம், எங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் ஈஸியா பயன்படுத்தும். ஆனா அதை கொண்டு வர்றதுக்கு பட்ட பாடு, மத்திய அரசு எவ்வளவு தூரம் டிமாண்ட் பண்ணுச்சு, எவ்வளவு ப்ரெஷர் பண்ணுச்சு, எவ்வளவு மிரட்டல் உருவாக்குனுச்சு, அதுவும் மோடி அரசாங்கம் வந்த பிறகு, இனிமேல் நாங்க அரிசியே தரமாட்டோம், மண்ணெண்ணெய் தரமாட்டோம், இது தரமாட்டோம், அது தரமாட்டோம்னு மிரட்டுற அளவுக்கு உருவாக்குன பிறகுதான் இந்த தாள் ஒட்டுற வேலை, அதாவது அந்த அட்டையில வந்து தாள் ஒட்டி இவங்க அதுக்கு பின்னாடி நிறைய அயோக்கியத்தனம் பண்ணது பூராமே ஜெயலலிதா பீரியட்ல நடந்தது. அதுக்கப்புறம் தான் ஸ்மார்ட் கார்டே உள்ள வந்து இன்னைக்கு வந்து ஃப்ராடு பித்தலாட்டம் குறைக்கப்பட்டுள்ளது, முழுமையா மாறி இருக்குன்னு சொல்ல முடியாது, குறைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஆற்காடு வீரசாமி இருக்கும்போது ஒரு ஆன்லைன் பேமெண்ட் சாப்ட்வேர் உருவாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள தொடர்பு கொண்டிருக்காங்க. அமைச்சரை தொடர்பு கொண்டாங்களா, அவருடைய பிஏ தொடர்பு கொண்டாங்களான்னு எனக்கு நினைவுல இல்லை. அப்ப சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு சாப்ட்வேர் இருக்குங்க, மின்சார வாரியத்தோட சேர்த்து வச்சிடலாம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பூராமே கன்சியூமர் ஃபுல்லாவே ஆன்லைன்லயே பேமெண்ட் கட்டிக்கலாம். இப்ப வந்து அந்தந்த மின்சார வாரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு இபி ஆபீஸ் முன்னாடியும் ஒரு 10,000 பேர், 5,000 பேர், 2,000 பேர் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நிப்பாங்க. நாங்கெல்லாம் திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தொழில் நகரங்கள்ல பூரா பாத்தீங்கன்னா அவ்வளவு கடினமா இருக்கும். அதனால இவ்வளவு தூரம் மக்கள் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் மாதிரி ஆப்ஷனுக்கு நாங்க சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே அமைச்சர் சொன்ன வாசகம் இது வந்து உண்மையிலே அந்த இன்ஜினியர் என்கிட்ட சொன்னது, மக்கள் பூரா கட்டிட்டு போயிடுவாங்க, நாங்க என்ன நக்கிட்டு போகணுமா, எனக்கு என்ன தருவா அதை முதல்ல சொல்லு, இந்த வாசகம் அவர் வாயிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இன்ஜினியர் சொன்னாரு. பட் எதுக்கு இந்த தகவலை உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இவனுங்க பூராமே மக்களுக்காக மக்களுக்காகன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணின அயோக்கியத்தனத்தை பூரா இன்னும் அச்சு ஊடகமோ அல்லது தொலைக்காட்சி ஊடகமோ ஆவணப்படுத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. இவனுக்கு வந்து இன்னைக்கு மோடிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக மதவாதம் சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னால பூரா உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா திருடி பொழைக்கிறதே இவனுங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே கடந்த ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நம்ம சாதாரணமா பக்கத்து வீட்டுல ஒருத்தன் திருடுனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனுக்கு எவ்வளவு அயோக்கியத்தனமா அருவறுப்பா நம்ம பாக்குறோம். ஆனா இவனுங்க கோடி கோடியா கொள்ளை அடிச்சு அண்ணாமலை அவர் சொல்றாரு பாருங்க தெளிவா, சூறை ஆடிட்டானுங்க. இந்த மின்சாரத்துறையை வந்து பாத்தீங்கன்னா சூறை ஆடிட்டானுங்க. 2 ரூபா, 2.5 ரூபா, 2.25 ரூபா
ஒரு யூனிட்டுக்கு வந்து இயல்பான முறையில வாங்கக்கூடிய மின்சாரம் அல்லது நம்மளே நம்மளுடைய மின்சாரத்துறையில தயார் பண்ணணும் அப்படின்னா அதை விட குறைவான கட்டணம். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒரு தொழிலதிபர் இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர் அவர் வந்து பாத்தீங்கன்னா காற்றாலை மின்சாரம் தயார் பண்றதை வந்து உருவாக்கி இருந்தார் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பகுதியில. அவங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் ரிடம்ஷன் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபெசிலிட்டி இருக்கும். அப்போ உருவாக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே காற்றாலை மூலமா அந்த குற்றாலம் பக்கம் தென்காசி பக்கம் அதிகமா உருவாக்குவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு தொழில்நகர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சங்ககிரி கரூர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் மக்க அரசாங்கத்துக்கிட்ட வந்து டாக்ஸ் கன்செப்ஷன் வாங்குறதுக்காகவும் சரி தங்களுடைய முதலீடை வேற வகையில பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த காற்றாலை மின்சாரத்துல ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருந்தாங்க. ஆனா ஜெயலலிதா பீரியட்லயும் சரி கருணாநிதி பீரியட்லயும் சரி இப்ப இருக்கக்கூடிய கோமாளி பீரியட்லயும் சரி அதை உருவாக்காம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் உருவாக்கணுமோ என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணணுமோ அத்தனையும் உருவாக்குனாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு முதலாளி பட்ட பாடு மிகப்பெரிய பாடு மின்சாரம் தயார் பண்ணா வாங்குறது இல்ல, வாங்கின மின்சாரத்துக்கு பணம் கொடுக்கறது இல்ல, பணம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். ஏற்கனவே அண்ணாமலை ஒரு கூட்டத்துல பேசியிருக்காரு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பாஸ் பண்றதுக்காக 4% கமிஷன் செந்தில் பாலாஜி வாங்கினாருன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமா போட்டதுலதான் வந்து அதுக்கப்புறம் 500 கோடி ரூபா நீங்க எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி ரொம்ப தைரியமா சொன்னது டக்குன்னு ஆஃப் ஆனாரு. இது வெளிப்படையாவே எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து சூரிய ஒளி மின்சாரம் வந்து நீங்க தாராளமா பண்ணுங்க நாங்க மானியம் எல்லாமே தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் சொல்லுது. நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி திருடுறாங்க நம்ம பக்கத்து வீட்டுல ஒருத்தன் திருடுனா வந்து புடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல பொய்களை சொல்லி வந்திருக்காங்களே சார். இதுவரைக்கும் மக்களால ஒன்னும் பண்ண முடியல, மக்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அந்த மாதிரியான பொய்களை சொல்றாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, மாசத்துக்கு ஒரு முறை ரீடிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு பவரே வந்து கரெக்டா வரமாட்டேங்குது. இந்த துறையை பொறுத்த வரைக்கும் மின்சார துறையை வந்து திருடுறதுக்காக மட்டுமே வச்சிருக்கக்கூடிய ஒரு துறை. இந்த துறை பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு காமதேனுன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி சார் எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கும். இவங்க திருடுறாங்கன்னு தெரிஞ்சும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு எசென்சியல் சர்வீஸ். இன்னைக்கு வந்து தொடர்ந்து பவர் கட் இருக்கு அப்படின்னா இதை வந்து இவங்க செயற்கையா உருவாக்கி இருக்கக்கூடிய பவர் கட்டு தான். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு தேவையான நிலக்கரியை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மாசத்துக்கு 50,000 டன் நிலக்கரி வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஆனா நம்மளுடைய அரசாங்கம் இந்த நாடக அரசாங்கம் புலிகேசி அரசாங்கம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 72,000 டன் தேவைப்படுது, ஆனா மத்திய அரசாங்கம் 50,000 டன் தான் கொடுக்குது அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் இதுக்கப்புறம் இதை வந்து நம்ப மாட்டாங்க. மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய ஃபுல் கெப்பாசிட்டி எல்லா பவர் ஸ்டேஷனும் ஃபுல் கெப்பாசிட்டியில வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு 72,000 டன் தேவைப்படுது. ஆனா நம்மளுடைய பவர் ஸ்டேஷன் வந்து இப்ப வேலை செய்யறது பாத்தீங்கன்னா 57% வந்து அந்த எஃபிஷியன்சில தான் வேலை செய்யுது. 57% எஃபிஷியன்சில வேலை செய்யும் போது நமக்கு தேவையான நிலக்கரி 50,000 டன். இவங்க என்னைக்கு இந்த எஃபிஷியன்சியை உயர்த்துறாங்களோ அன்னைக்குதான் அதிகமான நிலக்கரி தேவை. ஸோ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா நிலக்கரியை வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணணும். அதாவது ரெண்டு விதமா இந்த துறையில வந்து பெரிய ஊழல் பண்ண முடியும். அதாவது ஒரே நாள்ல நீங்க லட்சக்கணக்கான கோடியை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே துறை மின்சாரத்துறை. இன்னைக்கு வந்து பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட்ல போய் இவங்க ஒரு யூனிட்டை 20 ரூபாக்கோ 25 ரூபாக்கோ கூட வாங்கலாம், அதுல எவ்வளவு 100,000 கோடிகள் சம்பாதிப்பாங்க அப்படின்றத பாருங்க. இன்னொரு ஊழல் பாத்தீங்கன்னா இந்த நிலக்கரி. இந்த நிலக்கரியை வந்து என்ன மாதிரி ஊழல் பண்ணாலும் உங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா திருடர்களுக்கு துணை போகக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் பாத்தீங்கன்னா இந்த நிலக்கரி. இந்த நிலக்கரியை வாங்கும் போது பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த குவாலிட்டி செக், அதனுடைய அந்த எரி திறமை, கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க அந்த எரி திறமை, அதுல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்டர் அந்த ஈரப்பதம் இருக்கிறது, அதே மாதிரி அது எந்த நேரத்துல வந்து சாம்பலாக மாறும், எவ்வளவு எரி திறமை இருக்கும், இது எல்லாமே பார்க்கணும். ஒரு ஒரு இடத்துல இருந்து நிலக்கரியை நீங்க இம்போர்ட் பண்றீங்க, அது வந்து ஈரப்பதம் அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு விலை கம்மி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, விலை கம்மியான நிலக்கரியை அதிக காசு கொடுத்து, அதே மாதிரி அது வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்கும்போது வெயிட் அதிகமா இருக்கும். இவங்க வந்து ஒரு 100 டன் அப்படின்னு வாங்கினாங்கன்னா அது காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 80 டன் ஆயிடும், இல்லை 70 டன் ஆயிடும். இதெல்லாம் காசு போகும். எல்லாத்துலயுமே காசு அடிக்கக்கூடியது வந்து இந்த நிலக்கரி இம்போர்ட். இன்னைக்கு ஏன் தொடர்ந்து நாங்க வெளிநாடுகள்ல இருந்து நிலக்கரியை இம்போர்ட் பண்றோம், வெளிநாடுகள்ல இருந்து நிலக்கரியை இம்போர்ட் பண்றோம் சொல்றாங்க அப்படின்னா மக்களுக்காக இல்ல, மக்களுக்கு பவர் கொடுக்கறதுக்காக இல்ல,
இவங்க இன்னைக்கே முடிவெடுத்தாங்கன்னா கூட நிலக்கரியை நான் வந்து இம்போர்ட் பண்றேன் அப்படின்னாலும் இன்னைக்கு நாளைக்கு வந்து நிலக்கரி இங்க வந்து சேராது. ஏன்னா இவங்க வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணாங்கன்னா அங்க இருந்து ஷிப் பண்ணாலே 4 to 6 weeks ஆகும் இவங்க எந்த நாட்டுல இருந்து எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. அப்ப பாருங்க, 1.5 months அப்புறம் தான் இங்க நிலக்கரியே வந்து சேரும். அதுக்குள்ள நம்மளுடைய இந்த கோடை காலமும் முடிஞ்சிடும். இன்னைக்கு வந்து ஏப்ரல் 2வது வாரம் 3வது வாரத்துல இருக்கும். நம்மளுடைய பீக் சம்மர் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கத்திரி வெயில் சித்திர மாதம் சொல்றது மே மாதம். இந்த மே மாதத்துக்குள்ள இந்த நிலக்கரி வரவே வராது. ஸோ அப்ப இவங்க வாங்கக்கூடிய நிலக்கரி எல்லாமே, இவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய நிலக்கரி எல்லாமே மக்களுக்கு மின்சாரம் கொடுப்பதற்கு இல்லை, இவர்களுக்கும் அந்த கோல்மால்புரம் கோபாலபுரம்ல இருக்கிறவங்களுக்கு பணம் சேர்க்கறதுக்காகவும் இம்போர்ட் பண்றதுக்காக தான் இவங்க நிக்கிறாங்க. மக்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து புதிய விடியல் கிடைக்கும் விடியல் வரும்னு சொல்லி ஓட்டு போட்டதுனால இன்னைக்கு மக்களுக்கு கிடைத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருட்டு தான் கிடைச்சிருக்கு. தமிழகம் இன்னைக்கு இருட்டுல மூழ்கி இருக்கு. தமிழகம் மட்டும் இன்னைக்கு இருட்டுல மூழ்கல சார், இன்னைக்கு பல மாணவ மாணவிகள் இன்னும் வரக்கூடிய 4-5 வாரங்கள்ல எக்ஸாம் எழுத போறாங்க. இவங்க எல்லாருமே பவர் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு பாருங்க. அதாவது வருங்கால சந்ததியினருடைய வாழ்க்கையே இருட்டுல போடக்கூடிய ஒரு வேலையா இந்த நாடக அரசாங்கம், இந்த புலிகேசி அரசாங்கம் செய்திருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த புலிகேசி அரசாங்கம் கொடுத்த டார்கெட்டை வந்து தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்து ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மின் தடை வந்து மக்கள் மனசுல இருந்து மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்கு வந்து திமுக அரசாங்கம் வந்து காரணம் இல்லை அப்படிங்கிறதும், இதே சமயத்துல மோடி மேல இருக்கக்கூடிய பாஜக அரசு மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அதிகமாகும் அப்படிங்கறக்காக அந்த நிலக்கரி அப்படிங்கிற கான்செப்டை உள்ள வச்சுட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே தமிழகம் மாதிரியே பாஜக அரசினுடைய நிர்வாக திறமையற்ற காரணத்தினால வந்து நிலக்கரி கையிருப்பு இல்லை, அதனால எல்லா மாநிலங்களையும் இந்த மின்தடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்ப நான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்களை மேலோட்டமா பார்க்கும்போது எனக்கு நல்லா புரியுது இவங்க பக்காவா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இவர் அண்ணாமலை அவர் வந்து தெலுங்கானா போயிட்டு வந்தாரு, அங்கே வந்து ஒரு சாதாரண குக்கிராமத்துல இருக்கக்கூடிய மின் தடை இல்லாம எவ்வளவு தெளிவா அங்க நிர்வாகம் இருக்குது, இங்க மட்டும் எப்படி இத்தனைக்கும் அவர் வந்து மோடிய வந்து வெறுத்து பேசுறவரெல்லாம் முக்கியமான ஆளு இப்ப சந்திரசேகர ராவ் இருக்கிறாரு, பட் இருந்தாலும் உண்மையை அண்ணாமலை சொல்றாரு அந்த மாநிலங்கள் அவ்வளவு தூரம் தெளிவா இருக்கு, கர்நாடகா இருக்குது அதே மாதிரி ஆகவே ஆகாதுன்னு சொல்ற கேரளா இருக்குது, பட் இங்க மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா திருடுறதுக்காகத்தான். இல்ல சார், நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லலாம், மத்திய அரசாங்கத்தை தொடர்ந்து வந்து பழி போடலாம், ஆனா உங்களுடைய மாநிலத்துல தேவைகளை பார்க்க வேண்டியது மாநில அரசோட கடமை தானே. இப்போ வந்து நிலக்கரி இல்லை அப்படின்னு சொல்றது மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதுனால மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஏன்னா இந்த நிலக்கரி தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 6 months முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நீங்க கன்சியூம் பண்றீங்க, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நீங்க கன்சியூம் பண்றீங்க, மத்திய அரசாங்கம் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குது அப்படின்றது தெரியும், மார்ச் மாசத்துல எவ்வளவு டிமாண்ட் இருக்கும், ஏப்ரல் மாசத்துல எவ்வளவு டிமாண்ட் இருக்கும், மே மாசத்துல எவ்வளவு டிமாண்ட் இருக்கும், கோடைக்காலத்துல நம்மளுக்கு எவ்வளவு மின்சாரம் தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இது வந்து அவங்க ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரா இருந்தா இதெல்லாம் பிளான் பண்ணி 6 months முன்னாடியே நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது வெளிநாட்டுல இருந்து நான் நிலக்கரிய வாங்குறேன் அப்படிங்கிறது இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவு இல்லை, இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவுனால இந்த மக்களுக்கு ஒன்றும் வரப்போவது இல்லை. அதாவது அண்ணாமலை சொன்னதுபடி பாத்தீங்கன்னா இவங்க செயற்கையாகவே இதை எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்றாங்க. ஆர்டிபிஷியல் பவர் வந்து இவங்க டிமாண்ட், ஆர்டிபிஷியல் பவர் கிரைசிஸ வந்து இவங்க எடுத்துட்டு வராங்க. ஒன்னு பவர் இருக்கக்கூடாது, இன்னொன்னு நிலக்கரி இருக்கக்கூடாது. சோ பவர் இல்லாம இருந்தா விலை அதிகமா பவர் வாங்கிக்கலாம், அப்புறம் பவர் ஜென்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிலக்கரி இல்லைன்னு சொல்லி வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இவங்க சொல்லக்கூடியது எல்லாமே தவறு, சொல்லக்கூடியது எல்லாமே அவர்களுடைய சுயநலத்துக்காக சொல்றது அப்படிங்கிறத மக்களுக்கு நம்ம வந்து திரும்ப திரும்ப எடுத்து சொல்றோம். ஏன்னா இவங்க என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பை எடுத்துட்டு வராங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. ஏன்னா இதை வந்து மத்திய அரசாங்கத்து மேல போடணும், பழிய தூக்கி மோடி மேல போடணும் அப்படின்னு, இது மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை மட்டும் இல்லை, மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை மட்டும் இல்லை, எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் பண்ணணும், மோடி அரசாங்கம் தான் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு இவர் வந்து இங்க முதலமைச்சரா இருக்கிறாரு? இந்தியாவிலேயே நான் தான் தலை சிறந்த முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரு தன்னுடைய மாநிலத்துக்கு தேவையான ஒரு மின்சாரத்தை கூட உற்பத்தி செய்ய முடியல. இப்ப விட்டுடுங்க சார், 60 வருஷமா ஆட்சி செய்யக்கூடிய திராவிட கட்சிகளால, இந்த கட்சி மட்டும் சொல்லலை, இதற்கு முன்னாடி இருந்த திராவிட கட்சியும் தான் சேர்ந்து சொல்றோம்,
தமிழகம் வந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலம்னு சொல்றாங்க. முதல் மாநிலமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு உங்க மாநிலத்துக்கு தேவையான மின்சாரத்தை கூட உங்களால உற்பத்தி பண்ண முடியல. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தையோ வேற யாரோ ஒருத்தரையோ கையை காமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சியில என்ன பண்ணாங்க, உங்களுடைய ஆட்சி திறமை தான் என்ன அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். இதுல ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா சார், 1994 வரைக்கும் உபரி மின்சாரமும் லாபத்திலையும் தமிழ்நாடு மின்சாரம் இருந்துச்சு. ஜெயலலிதாவுடைய முதல் ஆட்சி 1992 ராஜீவ்காந்தி இறந்த பிறகு வருது, அதுக்கப்புறம் வந்து இயல்பா தான் போனது. தேவைகள் ரொம்ப குறைவா தான் இருந்தது. அந்த காலகட்டத்துலதான் வந்து நம்மளுடைய தொலைக்காட்சி பெட்டி இது பூரா எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. 2000 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கற்பனை கெட்டாத அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து கன்சூமர் மக்களுக்கு வந்து அதிகமா தேவைப்பட ஆரம்பிச்சிச்சு. இது 2006 கருணாநிதி அவர்கள் வந்து முதல்வரா வந்த பிறகு அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பார் போல தெரியுது, தனியார்ட்ட மின்சாரம் வாங்குறது அப்படிங்கிறது. அவர் தான் உங்களுக்கு தெரியுமா, அவருடைய தனி திறமையே வந்து இன்னொரு 50 வருஷத்துக்கு ரோல் மாடலா எடுத்துக்கிற அளவுக்கு ஊழல் பண்றது எந்த அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட இருந்துதான் இனிமேல் எல்லாருமே கத்துக்கணும். இவங்க எல்லாம் இன்னைக்கு பண்ணக்கூடியவங்க எல்லாம் கத்துக்குட்டீங்க. அவர் செஞ்ச காரியங்களை 10% கூட அவங்க எடுக்கல. அவர் புலிகேசி பண்றாப்புல அப்படின்னா அவர் யாராரோ சொல்லி கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர இன்னும் முழுமையா அப்பாவுடைய திறமை அவருக்கு இல்ல. இந்த அவர் திறமை இல்லாம கொஞ்சமா காட்டும் போதே நமக்கு இவ்வளவு ஒரு இருண்ட காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அண்ணாமலை கடிதம் எழுதுற அளவுக்கு இருக்கு. இந்த கோமாளி கூட்டம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, செயல்படக்கூடிய மின்சாரம் உற்பத்தி நிலையங்களை நிப்பாட்டி இருக்கிறாங்க. நிப்பாட்டிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு என்ன கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய தேவைக்கு அதிகமாக மின்சாரம் இருப்பதால் இதை நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோடை காலத்துல மின்வெட்டு அப்படிங்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, நிறைய அதாவது தேவைக்கு அதிகமான நிலக்கரி நம்ம கையில ஸ்டாக் இருக்கு. இதையும் அவர் செந்தில் பாலாஜி தான் சொன்னாரு. இதே நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் 2 வாரத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல என்ன சொன்னாருன்னா, தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம கிட்ட தேவையான அளவுக்கு நிலக்கரி கையிருப்பு இருக்கு அப்படின்னாரு. நம்மளுடைய முதல்வரனுடைய அந்த முற்போக்கு சிந்தனையால அவர் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா வேலை செய்யறாரு. ரொம்ப வந்து நான் அடுத்த மாசத்துக்கு என்ன வேணும், அடுத்த வருஷத்துக்கு என்ன வேணும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய முதல்வர் நமக்கு இந்த சம்மருக்கு தேவையான எல்லா நிலக்கரியும் இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னு சொன்னது இதே அமைச்சர் 2 வாரத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அதே அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு வந்து நிலக்கரி கையிருப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா பவர் ஸ்டேஷனை இவங்களே பவர் ஸ்டேஷனை ஆஃப் பண்றாங்க, பவர் ஸ்டேஷனை ரன் பண்ண விடுறது இல்ல. மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, நீங்க கரெக்டா சொன்னீங்க, இவங்களே பவர் ப்ரொடியூஸ் பண்றதை நிறுத்தி மத்திய அரசாங்கத்துக்கு எங்களுக்கு வந்து தேவைக்கு அதிகமான பவர் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ தமிழகம் முழுக்க பவர் கட்டு வருது அப்படிங்கிறது, இதுதான் வந்து இவங்க செயற்கையா செய்யக்கூடிய இந்த கிரைசஸ். செயற்கையா பவர் இல்ல பவர் இல்ல அப்படின்னா மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஐயோ பவர் போயிட்டே இருக்கு. இந்த நேரத்துல என்ன சொல்றது, மத்திய அரசாங்கம் நிலக்கரி கொடுக்கல. அப்ப மக்கள் மனசுல என்ன போய் சேரும், மத்திய அரசாங்கம் நிலக்கரி கொடுக்காததுனாலதான் இங்க வந்து பவர் கட் ஆகுது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதற்காக தான் நம்ம வந்து இந்த தகவலை சொல்றோம். இன்னைக்கு பவர் கட்டு தமிழகத்துல இருக்கு அப்படின்னா அது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களா போய் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்றதை நிறுத்துறது, அவர்களா போய் இந்த பவரை நிறுத்துறதுனாலதான் அவங்களுடைய கல்லா நிறையும். அதுக்காக பண்ணக்கூடிய வேலை தான் இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பவர் கட். மின் தடை பண்ணாதான் அவர்களுக்கு தடை இல்லாம பணம் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல நீங்க இன்னொரு என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏற்கனவே வந்து இந்த போக்குவரத்து துறை பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிதியமைச்சர் வந்து போக்குவரத்து துறை எப்படி நடக்குதுன்னே தெரியல, அவங்கள பூரா அள்ளி வங்காள விரிகோடாவில் தூக்கி போட்டுட்டு தனியார்கிட்ட தான் சோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே அதை பத்தி தெளிவா சொன்னீங்க. இப்ப அவரே வந்து வெள்ளை அறிக்கை மூலமா மின்சாரத்துறையில எவ்வளவு நட்டம் அப்படிங்கிறது 1.5 லட்சம் கோடி, அவர் புள்ளிவிவரமா சொல்லியிருக்கிறது 1.34 லட்சம் சம்திங் கோடி அப்படின்னு கொடுத்துருக்காரு. நம்ம மொத்த கணக்குக்கு 1.5 லட்சம் கோடின்னு வச்சுக்குவோம். இப்ப எப்படி பார்த்தாலும் வெளியிலேருந்து மின்சாரம் வாங்கணும் அப்படின்னா அது நட்ட கணக்குல தான் கூடுதலா 1.5 லட்சம் கோடிங்கிறது 2 லட்சம் கோடியா மாறுங்கிறது நிதி அமைச்சருக்கு தெரியும். அப்புறம் எப்படி சார் அவர் வந்து முதல்வர்கிட்ட வந்து சிறப்பான முதல்வர், நல்ல முதல்வர், தங்க முதல்வர், அந்த முதல்வர், இந்த முதல்வர்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்களே, இந்த நிதியமைச்சர் அவர்கிட்ட பேச மாட்டாங்களா, ஐயா அந்த மாதிரி எல்லாம் வாங்காதீங்க ஐயா, நம்ம ஏற்கனவே டவுசர் கலண்டு போயிருக்கிறோம், நீங்க மேற்கொண்டு வாங்கினீங்கன்னா இங்க 1.5 லட்சம் கோடிங்கிறது 2 லட்சம் கோடின்னு அவர் அறிவுரை சொல்ல மாட்டாருங்களா, நீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
சார் இந்த மாதிரி பேசுறதுக்கு தானே சார் அவங்க எல்லாம் வந்து அங்க அமைச்சரா இருக்கிறாங்க. பேசினாதான் அவங்க வந்து அமைச்சரா இருக்க முடியும் சார். அவன் தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக அங்க வந்து வாயில வந்ததை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். வாய வாடகை விட்டு இன்னைக்கு சம்பாதிக்க கூடியவர்கள் தான் பாத்தீங்கன்னா அமைச்சர்களா இருக்கிறாங்க, அங்க வந்து எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க. நீங்க பாருங்க இன்னைக்கு சட்டசபையில எப்படி பேசுறாங்கன்னு, ஒரு காங்கிரசினுடைய ஒரு எம்எல்ஏ பேசினார் நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் இதற்கு முன்னாடி சிறுத்தை குட்டியாக இருந்தவர் இன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல இருக்கார். அவர் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏவா இல்ல திமுகவுடைய எம்எல்ஏவா அப்படின்னு தெரியல. அவர் சொல்றத பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் போர் நடக்கக்கூடிய உக்ரைன்ல போய் போர்க்களத்துல போய் இருக்கக்கூடிய தமிழக மாணவ மாணவிகளை அப்படியே அலேக்கா தூக்கி தோல் மேல வச்சு அங்கிருந்து அனுமான் மாதிரி பறந்து வந்து தமிழகத்துல விட்டா மாதிரி பேசுறாரு. இதை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தது மத்திய அரசாங்கம், மத்திய வெளியுறவுத்துறை. மத்திய அரசாங்கத்துல இருந்து 4 அமைச்சர்கள் அங்க போய் பார்டர் கண்ட்ரீஸ்ல உட்கார்ந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி சண்டை நடக்கிற இடத்துல கூட 6 மணி நேரம் சண்டையை நிறுத்த சொல்லி அதுக்கான வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு மட்டும்தான் இது நடக்கும், ஏன்னா யாருமே அங்க வந்து நோ பிளையிங் ஜோன், யாரும் அங்க போக முடியாது. ஆனா இந்தியாவுடைய விமானங்கள் அங்க போய் நம்மளுடைய மாணவ மாணவிகளை வந்து சேஃபா இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்க, சென்னை விமான நிலையத்துல வந்து இறங்கின மாணவ மாணவிகளுக்கு போயிட்டு ஒரு 5 ரூபாய் ரோஜாவை கொடுத்துட்டு ஒரு பஸ்ஸை வாடகை எடுத்து அதுல பெரிய போஸ்டர் ஒட்டிட்டாங்க, இவங்கதான் ஏதோ மீட்டு கூட்டிட்டு வந்த மாதிரி. அதுக்கு அவங்க எழுதின கணக்கு பாத்தீங்கன்னா 3000 கோடி. என்னது, நம்மளுடைய ஏர்போர்ட்ல இருந்து அந்த மாணவ மாணவிகளை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் விட்டதுக்கு ஆன செலவு 3000 கோடி. இதைத்தான் சார் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க வந்து எந்த துறையில வந்து நஷ்டம் வருது அதை பத்தி கவலை இல்லை, எந்த துறையில எவ்வளவு கடன் வாங்குறோம் அதை பத்தி கவலை இல்லை. அவங்களுக்கு தேவை அவங்களுடைய கல்லா நிறையணும். புதிய விடியல் புதிய விடியல்னு வாயா தான் சொன்னாங்க, அதாவது ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு பாட்டெல்லாம் மட்டும் பாடினாங்களே தவிர, இன்னைக்கு தமிழகமே என்னைக்கு விடியும் அப்படிங்கிற நிலைமைக்காக வந்து நிக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்கிறது தான் இந்த நாடக அரசியல், இந்த நாடக அரசாங்கம். இல்ல இப்ப நம்ம ஒவ்வொரு துறையா அடுத்தடுத்து பார்க்க போறோம்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பொதுவாகவே வந்து இன்னைக்கு வந்து இந்த கல்வி கூடங்கள் வந்து ஏன் வந்து அரசு பள்ளிக்கூடங்களை மக்கள் விரும்புறது இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த உள்கட்டமைப்பு வசதிகளை கடந்த 25-30 வருஷமா இவங்க எதுவும் பண்ணல, பண்ண தயாரா இல்ல, பண்ணவும் மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். நீங்க சரியான இடத்துக்கு வந்து நின்று இருக்கிறீங்க சார். அதாவது 2 ஊழல் துறைகளை வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துட்டோம். 3வது துறை கல்வித்துறை அப்படிங்கறத எடுத்து சொல்லிட்டீங்க. அடுத்தது நம்ம வந்து பேச வேண்டியது கல்வித்துறை. அதாவது இந்த 2 துறையில நீங்க ஊழல் பண்ணா கூட கடன் தான் அதிகமாகும், மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த கல்வித்துறையில இவங்க பண்ணக்கூடிய அட்டூழியம் இருக்கு பாருங்க, அது நம்மளுடைய வருங்கால சந்ததியவே அழிக்கக்கூடிய ஒரு செயல். கல்வித்துறையில இவங்க செய்யக்கூடியது வருங்கால சந்ததியை அழிக்கக்கூடியது. ஆனா இவங்க ஒரு பொய்யான தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமா படிக்கக்கூடியவர்கள் தமிழகத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்றாங்க. ஆனா தமிழக கல்வித்துறை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள், அரசு கல்லூரியில இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய விடுதிகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு செயலா இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சரை வந்து போக்குவரத்து துறையில இருந்து வேற ஒரு துறைக்கு மாத்தினாங்க. அந்த அமைச்சர் எங்க போனாலும் எதை வச்சாலும் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பிணத்துல இருந்து கூட இறந்த பிணத்துல இருந்து கூட பணத்தை சம்பாதிக்க கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியா இருக்கவங்க தான் இன்னைக்கு அமைச்சர். இதற்கு முன்னாடி போக்குவரத்து துறையில இருந்த அந்த அமைச்சரை பிரச்சனைனால வேற துறைக்கு மாத்தினாங்க. இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகளில வந்து டிஜிட்டல் லைப்ரரி ஓபன் பண்றாராம். தங்குறதுக்கு விடுதியே இல்லடா, அவங்களுக்கு படுக்கிறதுக்கு இடமே இல்ல, ஃபேன் இல்ல, ரூமுக்கு வந்து டோர் இல்ல, ரூமுக்கு வந்து விண்டோ இல்ல, இவனுக்கு வந்து நீங்க டிஜிட்டல் லைப்ரரி வந்து அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாராம். அதற்கு அவர் ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.5 கோடி. சோ இந்த கோடி அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக இவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய அந்த விடுதியில வந்து டிஜிட்டல் லைப்ரரி கொண்டு வர அப்படிங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழக கல்வித்துறை இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்து நம்ம விவாதிக்க போகுது கல்வித்துறையை பத்தி. உங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இந்த விவாதத்துல கலந்து கொண்டதுக்காக மிக்க நன்றி சார். நன்றி தாமோ.